திரையரங்குகள் திறக்கப்பட்டும் பயனில்லை, திரையரங்கு உரிமையாளர்கள் வருத்தம். திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சத்திரத்தில் இயங்கி வரும் திரையரங்குகள் மூன்று. இதில் கார்த்தி திரையரங்கம், இந்தியன் திரையரங்கம், அருணா திரையரங்கம் என்று மூன்று திரையரங்குகளும் இயங்கி வருகின்றன. ஓட்டஞ்சத்திரம் பகுதியை சுற்றி வாழும் மக்களுக்கு திரையரங்கு தான் மிகப்பெரிய பொழுதுபோக்கு என்கின்றனர். மேலும் சரியான திரைப்படங்கள் வெளியாகாததால் திரையரங்குக்கு செல்லும் ஆர்வம் குறைந்துள்ளது என தெரிகிறது. கொரோனா ஊரடங்கில் மிகவும் சிறைவாசம் அடைந்த எங்களுக்கு திரையரங்குகள் திறப்பதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்தது மனதிற்கு மகிழ்ச்சி அளித்தாலும், தமிழ் திரைப்படங்கள் மற்றும் மாஸ் ஹீரோஸ் திரைப்படங்கள் வெளியாகாமல் இருப்பதனால் திரையரங்குகளுக்கு செல்லும் ஆர்வம் குறைந்துள்ளது என ரசிகர்கள் கூறுகின்றனர். பொங்கல் பண்டிகை வரும் வரை காத்திருப்போம், அன்றுதான் மாஸ் ஹீரோஸ் படங்கள் வெளியாகின்றன என்று தகவல் வந்ததை அடுத்து திரையரங்குகளுக்கு தயாராக இருக்கும் ஒட்டஞ்சத்திரம் சுற்றி வாழும் திரைப்பட ரசிகர்கள் கூறி வருகின்றனர். மேலும் திரையரங்கு உரிமையாளர்கள் 7 மாதங்களுக்கு பிறகு திரையரங்குகளை திறக்க அரசு அனுமதி அளித்தும் ஆதாயம் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, மக்களின் நம்பிக்கையை கெடுக்க வேண்டாம் என்ற நோக்கத்தில் திரையரங்கை நடத்தி வருகின்றோம் என்கின்றனர். தமிழ் சினிமாக்கள் வெளிவராத நிலை நீடிப்பதால் திரையரங்குகள் வெறிச்சோடி காணப்படுவதாக கூறுகின்றனர். மேலும் பொங்கல் பண்டிகை அன்று மாஸ் ஹீரோஸ் படங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் திரையரங்கு உரிமையாளர்களும் பணியாளர்களும். AET நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஓட்டஞ்சத்திரம் செய்தியாளர் ப. உதயன்.